Wonderful greetings to all of you, my dearly beloved brothers and sisters, sons and daughters. I trust you all are well and good today. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அற்புதமான வாழ்த்துதல்கள் உண்டாகட்டும். அனைவரும் இன்றைக்கு சௌக்கியமாக இருக்கிறீர்கள் என்று மனதார நம்புகிறேன். We have been studying about the benefits of being a member of the order of the Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் இருக்கும் ஆசாரியத்துவத்தின் அங்கத்தினராய் இருப்பதினால் கிடைக்கப்பெறும் நற்பயன்களின் பாக்கியங்களை குறித்து நாம் படித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So in case you may have forgotten what we studied last week. ஒருவேளை கடந்த வாரம் நாம் படித்த பாடத்தை நீங்கள் மறந்திருக்க கூடுமானால். So here's a recap from last week's lesson. ஆகவே கடந்த வார பாடத்திலிருந்து ஒரு சிறு தொகுப்புரையை மீண்டுமாக இப்பொழுது இங்கே நாம் பார்ப்போம். The first benefit that we get from being a member of the order of the Melchizedek is to come and stand in the most holy place before the throne of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிற்பதே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அங்கத்தினராய் இருப்பதினால் கிடைக்கக்கூடிய முதலாம் நற்பயனின் பாக்கியம் என்று குறிப்பிட விரும்புகிறேன். In the Old Testament Tabernacle of Moses, we read the high priest, when he comes and stands before the living presence of God, his eyes behold the Shekinah glory of God. மோசேயின் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் போது தேவனுடைய மகத்துவமான ஷக்கீனா மகிமையை அந்த ஆசாரியனுடைய கண்கள் காணும் என்று படிக்கிறோம். And his eyes also behold the statue of cherubim on the ark. அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்த கேருபின்களையும் அவருடைய கண்கள் நோக்கும். His eyes, when he sees the cloud of God's glory just suspended above the ark, தேவனுடைய மகிமையின் மேகம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் அப்படியே தங்கி இருப்பதை அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கும்போது, from within the cloud flashes of light, flashes of fire comes out. அந்த மேகத்துக்குள்ளிருந்து பளிச்சிடும் ஒளி கீற்றுகளும் அக்கினி ஜுவாலைகளும் பீரிட்டு பாய்ந்து வரும். You'll be so amazed to know that that's exactly how it is described about the throne of God in Revelation chapter 4. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் சரியாக இதே விதமாக தேவனுடைய சிங்காசனம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு நாம் வியந்து ஆச்சரியப்படுகிறோம். So this is the first benefit. ஆகவே இதுவே நமக்கு கிடைக்கும் முதல் நற்பயனாகும். To come and stand before the throne of the living God. நாம் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெறுகிறோம். To hear what he will speak to me. என்னோடு கூட அவர் என்ன பேசுவாரோ அதை கேட்பதற்குரிய பாக்கியம். And then what we shall answer him when he shall speak to us. அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட பேசும்போது நாம் அவருக்கு சரியான பதிலையும் கொடுக்க வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும். And our duty is to faithfully carry out his will. அவருடைய திரு சித்தத்தை உள்ளபடி உண்மையாக சுமந்து நிறைவேற்றி முடிப்பதே நம்முடைய ஒரே கடமையாகும். So today let's continue on with the benefits of being a member of the order of the Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் இருக்கும் ஆசாரியத்துவத்தின் அங்கத்தினராய் இருப்பதினால் கிடைக்கப்பெறும் நற்பயன்களை குறித்து இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிப்போம். When the Lord Jesus Christ entered into the most holy place, we read he sat at the right hand of God as king and priest. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசித்த போது அவர் தேவனுடைய வலது வாரிசத்திலே ஆசாரியராகவும் ராஜாவாகவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று படிக்கிறோம். Now that is a very very powerful position. அது மகா வல்லமை மிக்க ஒரு பராக்கிரமம் நிறைந்த ஆசீர்வாத ஸ்தானமாகும். Being a king
and a priest. ஒரு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருப்பதென்பது பெரும் பாக்கியமாகும். A king must be righteous. ஒரு ராஜா என்று சொன்னாலே அவர் நீதி நிறைந்தவராகத்தான் இருக்க வேண்டும். He must be without partiality. ராஜா என்று சொன்னாலே பட்சபாதம் இல்லாத பாரபட்சமற்றவராக இருக்க வேண்டும். And all his judgments must be just. அந்த ராஜாவின் தீர்ப்புகள் அனைத்தும் நீதியுள்ளவைகளாக மாத்திரமே காணப்பட வேண்டும். The priest, on the other hand, must be very merciful. மறுபக்கமோ ஆசாரியராய் இருக்கிறவர் மகா இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். And he must be an intercessor. ஒரு ஆசாரியர் பரிந்து பேசுகிற மன்றாட்டு வீரராக இருக்க வேண்டும். And he must be a mediator. ஒரு ஆசாரியர் எப்போதும் மத்தியஸ்தம் பண்ணுகிறவராகவே இருக்க வேண்டும். In Christ Jesus, we see him perfectly fulfilling this dual roles. இந்த அம்சத்தில் கிறிஸ்து இயேசுவானவர் ஒரு ஆசாரியராகவும் ஒரு ராஜாவாகவும் ஒரு குறையும் இல்லாமல் பூரணமாக இதை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். The Holy Bible says in Ephesians chapter 2 verse 6 that in Christ Jesus we are seated together with him in the heavenly places by his right hand. எபேசியர் 2 அதிகாரத்தின் தமிழில் 7 வசனத்தில் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடே கூட உன்னதங்களிலே அவருடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் என்று பரிசுத்த வேத வாக்கியம் தெளிவாக எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். So like the Lord Jesus Christ, we at the Lord's right hand must have the kingly and the priestly anointing. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை போலவே கர்த்தருடைய வலது வாரிசத்தில் இருக்கக்கூடிய நாமும் ஒரு சரியான ராஜரீக ஆசாரிய அபிஷேகத்தோடு இருக்க வேண்டும். So what is that anointing then? அப்படியானால் அந்த அபிஷேகம் என்றால் என்ன? To reign and rule like a king and to minister unto God as a priest. ஒரு ராஜாவை போல ஆண்டு ஆளுகை செய்யவும் ஒரு ஆசாரியராக தேவனுக்கு ஊழியம் செய்வதற்குமான பலனளிக்கும் அபிஷேகமாகும். This we read in Revelation chapter 3 verse 21 and chapter 20 verse 6. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 21 வசனத்திலேயும் 20 அதிகாரத்தின் 6 வசனத்திலேயும் நாம் படிக்கிறோம். So this is a powerful anointing. ஆகவேதான் இது மகா வல்லமை நிறைந்த ஒரு அபிஷேகமாக இருக்கிறதை அறிகிறோம். And we must strive to enter into that anointing. அந்த பாக்கியம் நிறைந்த அபிஷேகத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நாம் முழு மூச்சோடு முயல வேண்டும். But there is one big problem. ஆனாலும் அதிலே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. What is the one big problem? அந்த பெரும் சிக்கலான பிரச்சனை தான் என்ன? The big problem is this. அதில் இருக்கும் பெரிய சிக்கலான பிரச்சனை இதுதான். The kingly priest ministry is not in the outer court. ராஜரீக ஆசாரிய ஊழியம் என்பது வெளிப்பிரகாரத்தில் செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல. It is in the most holy place. இந்த ஊழியம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செய்யப்படுகிற ஒன்றாகும். But most Christians tend to live in the outer court. ஆகிலும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் வெளிப்பிரகாரத்திலேயே வாசம் பண்ண முனைகிறார்கள். Why do I say that, you may wonder? நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்று நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படக்கூடும். Now if you read Hebrews chapter 5 verse 12. இப்போதும் எபிரேயர் 5 அதிகாரம் 12 வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் It tells us we must no more lay the old foundations again. மீண்டுமாக அதே பழைய அஸ்திபாரங்களை போடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்ற கருத்து அங்கே வலியுறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். We must not be spiritual babies. நாம் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கவே கூடாது என்பதுதான் கருத்தாகும். But we should mature as sons and daughters of God. ஆனால் தேவனுடைய முதிர்ந்த குமாரர் குமாரத்திகளாக வளர்ந்து தேர வேண்டும் என்று சொல்கிறார். Please turn your Bibles to Hebrews chapter 6 right now. தயவு செய்து எபிரேயர் 6 அதிகாரத்துக்கு உங்கள் வேத புஸ்தகத்தை இப்பொழுதே திருப்பி கொள்ளுங்கள். Therefore, leaving the discussion of the elementary principles of Christ
லெட் அஸ் கோ ஆன் டு பர்ஃபெக்ஷன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக. நவ் ப்ளீஸ் நோட் திஸ் ஃப்ரேஸ், எலிமெண்ட்ரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களாகிய அடிப்படை அம்சங்கள் என்ற வார்த்தையை கவனியுங்கள். And what are they? அவைகளெல்லாம் என்னவா இருக்கின்றன? There are six elementary principles. அவைகள் ஏறக்குறைய ஆறு அடிப்படை மூல உபதேச கோட்பாடுகள் என்று பார்க்கிறோம். Number one. முதலாவதாக, repentance from dead works. செத்த கிரியைகளுக்கு நீங்கலாகும் மனம் திரும்புதல். Number two, faith toward God. இரண்டாவது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். Number three, doctrines of baptisms. மூன்றாவதாக, ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம். Number four, laying on of hands. கைகளை வைக்குதல் நான்காம் அம்சமாகும். Number five, resurrection of the dead. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஐந்தாம் குறிப்பாகும். And number six, eternal judgment. நித்திய நியாய தீர்ப்பு ஆறாம் அம்சமாகும். You may think right now as I was saying all these points as I didn't know all this. நான் இந்த குறிப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க கூடும். This is why I said earlier that most Christians are still living in the outer court. இது நிமித்தமாகத்தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வெளிப்பிரகாரத்திலேயே சஞ்சரிக்க முனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன். Because the Apostle Paul in Hebrews chapter 6 says these are the basics, elementary principles of Christ. ஏனென்றால் இவைகளெல்லாம் கிறிஸ்துவை பற்றிய அடிப்படையான ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மூல உபதேச வசனங்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எபிரேயர் ஆறாம் அதிகாரத்தில் தெளிவாக வரையறுத்து கொடுக்கிறார். Every Christian knows this. அனைத்து கிறிஸ்தவர்களும் இதை அறிந்திருக்கிறார்கள். Every Christian should know this. எல்லா கிறிஸ்தவர்களும் இதை கட்டாயம் அறிந்தும் தெரிந்தும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். But why is it that you feel that you don't know? அப்படி இருந்தும் இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று ஏன் நீங்கள் உணர்கிறீர்கள்? These are not advanced teachings. இவைகள் ஒன்றும் கருத்து செறிவூட்டம் பெற்ற ஆழமான போதனைகள் அல்லவே. These are basics. இவைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை மூல உபதேசங்கள் ஆகும். So we should know this. ஆகவேதான் இவைகளை எல்லாம் நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். But the Apostle Paul says, but don't just stay there. ஆனாலும் இந்த அடிப்படை மூல உபதேசங்களிலேயே முடங்கி விடாதீர்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். Now look at verse 1 again. மறுபடியும் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். Leaving the discussion. மூல உபதேச வசனங்களை குறித்து பேசுவதை விட்டு. It tells us one thing. இது நமக்கு ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறது. Don't just keep on preaching the same things over and over and over again. அரைத்த மாவையே திரும்ப திரும்ப அரைப்பது போல சொன்ன ஒரே மூல உபதேச வசனங்களையே நீங்கள் மறுபடியும் திரும்ப திரும்ப பிரசங்கித்துக் கொண்டிருக்காதீர்கள் என்றே சொல்லுகிறது. He tells us, let's go on to perfection. நாம் பூரணராகும்படி கடந்து போக வேண்டும் என்றே அவர் நமக்கு சொல்லுகிறார். So what is perfection? ஆகவே பூரணம் என்றால் என்ன? How to live the kingdom life on this earth. தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை முறைமையை எப்படி இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும்? Because when you accepted the Lord Jesus Christ as your savior. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது, you have been made to sit at the right hand of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்திலே நீங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have entered through the veil to come and stand before the throne of God. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கும்படியாக நீங்கள் அந்த திரைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறீர்கள். When you stand before the throne of God, what happens? நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது என்ன நடக்கிறது? You behold and are transformed. நீங்கள்
அவரையே நோக்கிக் கொண்டே இருக்கிறீர்கள், அல்லாவிட்டால் முழுவதும் மறுரூபமாகி விடுகிறீர்கள். Behold what? எதையே நோக்கிக் கொண்டிருப்பீர்கள்? Behold the glory of God. தேவனுடைய மகிமையையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பீர்கள். When you behold the glory of God and dwell in the holy presence of God, it will transform you. தேவனுடைய மகிமையையே நோக்கி பார்த்த வண்ணமாக தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக தங்கி வாசம் பண்ணும்போது அது உங்களுடைய முழுமையையும் மறுரூபமாக்கிவிடும். 2 Corinthians chapter 3 verse 18 says 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தின் 18 வசனம் சொல்கிறது. That's what the Holy Spirit does to you. பரிசுத்த ஆவியானவர் அதைதான் உங்களுக்கு செய்கிறார். Transform you like the image of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக உங்களை மறுரூபமாக்கி விடுகிறார். This is the perfection that is mentioned in Hebrews chapter 6 verse 1. எபிரேயர் 6 அதிகாரத்தின் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பூரணம் என்பது இதுவே ஆகும். So every believer should be taught how to go on towards perfection. ஆகவேதான் பூரணராவதற்கு ஏதுவாக கடந்து போகக்கூடிய வழிமுறைகளை எல்லா விசுவாசிகளுக்கும் மிகவும் நேர்த்தியாக கற்றுக் கொடுத்து போதிக்க வேண்டும். How to enter into the most holy place walking through the veil. திரைக்குள்ளாக பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். Because most Christians will come right up to the veil and then hesitate. ஏனென்றால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அந்த திரை இருக்கும் இடம் வரைக்கும் வந்துவிடுகிறார்கள், அதன் பின்போ அதற்குள் பிரவேசிக்க தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Doubt, unbelief, fear makes them pause. சந்தேகமும் அவிசுவாசமும் பயமும் திரைக்கு முன்பாக வந்தவர்களை அப்படியே செயல் முடக்கி நிற்கும்படி செய்துவிடுகிறது. We must learn to remove all that from our hearts. இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்திலிருந்து நீக்கிவிட நாம் கற்று பழகி தேர வேண்டும். And walk past by the veil, trusting in the blood of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தை நம்பினவர்களாக அந்த திரையை கடந்து அதற்குள்ளாக பிரவேசிக்கும் வழிவகையை கற்று தேர வேண்டும். Whoever you are, whatever you are, put your trust in the blood of the Lord Jesus Christ that will make you stand in the most holy place. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கு முன்பாக உங்களை நிற்க வைக்கும் ஆற்றல் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் திரு இரத்தத்தை நீங்கள் நம்பி பற்றி கொள்ள வேண்டும். So to walk past by the veil, what do you need? ஆகவே அந்த திரையை கடந்து அதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Hebrews chapter 4 verse 6 says we need boldness. அந்த திரைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் அதற்கு நமக்கு தைரியம் வேண்டும் என்று எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது. As I'm speaking this, I remember an incident that happened in my life many years ago. இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே அநேக ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என் நினைவில் வருகிறது. In 1991, I was fasting and praying one day. 1991 ஆண்டில் ஒரு நாள் நான் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். And when I knelt down to pray for the many people who had written to me for prayer. ஜெபத்துக்காக என்னை நாடி வந்த அநேகருக்காக நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். I was graced by the mercies of God to see the similitude of the Lord Jesus Christ come and stand before me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுருவ சாயல் எனக்கு முன்பாக வந்து நிற்பதை நேரில் கண்கூடாக தரிசிக்கும் கிருபையை தயவாய் கிடைக்க பெற்றிருந்தேன். He said, I have come to pray with you for all this requests. இந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் உன்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக நானும் வந்திருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னோடு பேசினார். So then as I was about to pray. அந்த நேரத்திலே அப்படியாக நான் ஜெபிக்க இருந்தபோது the Lord Jesus told me. கர்த்தராகிய இயேசுவானவர் என்னிடம் சொன்னார். Come, let's go before the Father's throne to pray for them. இவர்களுக்காக ஜெபிக்கும்படி நாம் பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக போகலாம், வாரும் என்றார்.
பிஃபோர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் ஐ ஃபவுண்ட் மை ஸ்பிரிட் வாஸ் இன் த ஹெவன்லி ரம். என்ன நடக்கிறது என்பதை நான் அறிந்து சுதாரிப்பதற்குள்ளாக என்னுடைய ஆவியில் நான் பரலோக மண்டலத்துக்குள்ளாக இருப்பதை கண்டேன். We were standing in a place that was glory filled. முழுவதும் மகிமையால் நிரம்பி இருந்த ஒரு இடத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். And about 20 to 30 feet away from us, I saw a huge ark of the covenant. நாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து 20 30 அடி தூரத்துக்கு அப்பால் மிகவும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்க கண்டேன். It was completely golden. அந்த உடன்படிக்கை பெட்டி முழுவதும் பொன்னால் செய்யப்பட்டதாய் இருந்தது. And also glory filled. அதோடு கூட மகிமை நிரம்பி வழிந்தோடி கொண்டிருந்தது. And above the ark stood a cloud of glory. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக ஒரு மகிமையின் மேகம் தங்கி இருந்தது. And the Lord Jesus motioned me to go forward. நான் முன்னே போகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு சைகை காண்பித்தார். I hesitated. நானோ தயங்கினேன். For fear. பயத்தினால் தயங்கினேன். And the Lord Jesus turned and looked at me with great love. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னிடமாக திரும்பி மிகுந்த அன்போடு என்னை பார்த்தார். And he said to me, "Come, let us go boldly before the throne of grace." வா, நாம் தைரியமாக அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக போவோம் என்று என்னை கூப்பிட்டார். So that is the key word. ஆகவே அதுதான் திறவுகோல் வார்த்தையாகும். Boldness. தைரியம். In the tabernacle of Moses there was a veil before the holy place and most holy place. மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் முன்பாக ஒரு திரை இருந்தது. But in heaven I did not see any veil. ஆனால் பரலோகத்திலோ நான் இப்படி எந்த ஒரு திரையையும் இடையில் பார்க்கவில்லை. Because the death of Jesus Christ has removed the veil. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அந்த திரைச்சிலையை விலக்கிவிட்டது. This is the second benefit of being a member of the order of the Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறமேன்படியான ஆசாரியத்துவத்தின் அங்கத்தினராய் இருப்பதினால் கிடைக்கும் இரண்டாம் நற்பயன் இதுவே ஆகும். Amen. Amen. We'll continue this next week. மீண்டும் அடுத்த வாரம் நாம் இதையே தொடர்ந்து தியானிப்போம். God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Send us your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 49, Tamil Nadu, India. Our email address info@angeltv.org. உங்கள் சாட்சிகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் மின்னஞ்சல் முகவரி info@angeltv.org.